என் அன்பு குழந்தையே, இப்பொழுது உனக்கு ஆறுதல் கூறவும் உன்னை சமாதானப்படுத்தவும் நான் வரவில்லை. உன் மனதை தெளிவுபடுத்த வந்துள்ளேன். இப்போதுள்ள சூழ்நிலையில் நீ அடுத்து என்ன செய்ய வேண்டும், எதை செய்தால் உன் மனம் உறுதி பெறும், உன் பிரச்சனைகளுக்கெல்லாம் உடனடி தீர்வு வரும் என்பதை உனக்கு சொல்லி சென்றுவிடவே நான் வந்துள்ளேன். என் மேல் உள்ள கோபத்தையும் உன்மேலுள்ள இயலாமையையும் மறந்துவிட்டு சற்று பொறுமையாக கேள். உன்னை சார்ந்தவர்கள் உன்னை புறக்கணிக்கும் போதோ உயிரை மாய்த்து கொள்ளலாமா என்று கூட நினைக்கின்றாய். உயிரை மாய்த்து கொள்வது உன் கையிலா உள்ளது? நீ எதுவரை இந்த பூமியில் இருக்க வேண்டுமென்று தீர்மானம் செய்வது நான் தானே. எனது விருப்பத்துக்கு மாறாக இத்தகைய எண்ணங்கள் உன் மனதிற்குள் நுழையும் போது உயிரை மாய்த்துக் கொள்வதற்கு பதில் அதற்கு நிகரான கஷ்டங்களை நீ அனுபவிக்க வேண்டியிருக்கின்றது. செய்நன்றி கெட்டவர்களென்று அவர்களை பற்றி நினைக்கும் போதெல்லாம் செய்த பலன்களை இழந்து விடுவதால் அவர்கள் இருக்க வேண்டிய நிலையில் நீ இருந்து தவிக்க வேண்டியிருக்கின்றது. நன்றி மறப்பதும் கேவலமாக நடத்துவதும் காலம் கடந்த பின் உதவி செய்தவர்களின் கழுத்தை பிடிப்பதும் கலிகாலத்தின் இயல்பான செயல் என்பதை உணர்ந்து கொண்டு அதையெல்லாம் நீ நினைக்காமல் விட்டுவிடு. அவர்கள் உனக்கு எதிராக எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் அவர்களது புண்ணியத்தை குறைத்து உனது புண்ணியத்தை அதிகரிக்கும். நான் உனக்காக இருக்கும்போது நீ ஏன் கவலைப்பட வேண்டும்? என்னை நினைத்தபடியே இருப்பாயென்றால் நீ கூப்பிட்டால் உடனடியாக பதில் தருவேன். அதிசயங்கள் பல செய்யும் நான் என்னை நம்பியவர்களை கஷ்டத்தில் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. என்னிடம் ஒருமுறை வந்தவர்களை என்னை விட்டு தொலைந்து போகும்படி நான் செய்ய மாட்டேன். உயிரை விட்டு விடுவது என்பது ஒரு நிரந்தர தீர்வு இல்லை. உனக்காக உன்னை சுற்றியுள்ள உறவுகளை பார். உன் மகிழ்ச்சி ஒன்றிற்காக அவர்கள் இழந்தவைகளை நன்றாக பார். வாழ்ந்து காட்டு நான் இருக்கின்றேன் உன்னை தாங்குவதற்காக. எத்தனை இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் உன்னை நான் பாதுகாத்து வந்திருக்கின்றேன். சிறிது காலம் அமைதியாக இரு. அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்ப்பேன். உன் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிலவும். உனக்கு இனிமேல் நல்லதே நடக்கும்.